ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மண்ஷட்டி டு குக்கர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு இனிப்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் இருந்தாலும் சிம்பிளாக ஈஸியாக செய்கிறது எப்படின்னு நான் சொல்கிறேன் இன்றைக்கி வந்து இனிப்பு மோதகம் இல்லைன்னா கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க இது வந்து விநாயகர் சதுர்த்திக்காக செய்வாங்க ரொம்பவே ஈஸி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா ஃபஸ்ட்டு பூரணத்துக்கு வந்து நிலக்கடலை இருக்குல்ல அது வந்து எடுத்து வச்சுருக்கேன் சிலர் வந்து தேங்காய் வச்சு பண்ணுவாங்க ஆனால் எங்கள் வீட்டில் இது தான் செய்வாங்க நிலக்கடலை பச்சை நிலக்கடலை தான் இது வந்து வறுக்கணும் அப்புறம் இனிப்புக்கு தேவையான அளவுக்கு வெள்ளம் கொஞ்சம் ஏலக்காய் தூள் அப்புறம் கொஞ்சம் சுக்குத்தூளும் போட்டுக்கோங்க நான் சொல்ல மறந்துவிட்டேன் அப்புறம் வெளியே மாவுக்கு தேவையான அளவு அரிசி மாவு உப்பு கொஞ்சம் சுடு தண்ணி அப்புறம் எண்ணெய் உங்கள் கிட்டே இந்த மாதிரி அச்சு இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க அப்போ மோதகம் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்பவே இனிப்பாக இருக்கிறதுனால ரொம்ப குழந்தைகளுக்கு நல்லா பிடிக்கும் ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டு வானலியை அடுப்பில் வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம கடலை வந்து நல்லா வறுக்க போகிறோம் ட்ரையாக தான் வறுக்கணும் தன் எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் நல்லா அது வந்து செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கணும் நீங்கள் வந்து ஆல்ரெடி கடையில் வறுத்தது வாங்கினீங்கன்னா அது வந்து சிக்கு வாசம் வந்துடும் ஒரு மாதிரி அதனால் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வறுத்துக்கிறது எப்போவுமே நல்லது அடிப்பிடிக்காமல் வறுத்துக்கோங்க அடிக்கடி வறுத்து விட்டுட்டே இருங்க அப்படியே விட்டுட்டிங்கன்னா அடியில் தீஞ்சிரும் அந்த தோல் வந்து தானாக கழுண்டு வர வரைக்கும் வறுக்கணும் பாருங்க நல்லா வறுப்பட்டுருச்சு கலரும் கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டே வருது இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த க கடலையை அப்படியே எடுத்து ஒரு தட்டத்தில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கணும் கம்ப்ளீட்டாக வைங்க நல்லா வறுப்பட்டுச்சு வாசனையும் வருது இப்போ நான் தட்டத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இதை வந்து நம்ம ஆறுனதுக்கப்புறம் தோலெல்லாம் நல்லா கையில் கசக்கி நீக்கிட்டு இப்போ அரைச்சிக்க போகிறோம் ஒரு மிக்சர் ஜாரில் ஃபஸ்ட்டு வெள்ளத்தையும் ஏலக்காய் பொடியையும் அப்புறம் சுக்கு பவுட்ரையும் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க வெள்ளம் நல்லா அரைப்பட்டதும் நம்ம தோல் உரிச்சு வச்சுருக்க நிலக்கடலையும் உள்ளே போட்டு கோர்ஸாக அரைச்சிக்கலாம் ரொம்ப ஃபைனாக அரைச்சிக்க வேண்டாம் இது வந்து கிட்டத்தட்ட நம்ம கடலை உருண்டை செய்வோம் இல்லையா அதே மாதிரி தான் சுக்குத்தூளும் போட்டு அரைச்சிக்கிறேன் இப்போ பாருங்கள் பூரணம் ரெடி ஆயிடுச்சு இப்போ வெளி மாவு செஞ்சுக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் அரிசி மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு நானூறு கிராம் கிட்ட அரிசி மாவு இதில் வந்து நான் கொதிக்க வச்ச உப்பு போட்டு கொதிக்க வச்ச சுடு தண்ணியை ஊற்றி பணஞ்சிக்கிறேன் கை பொறுக்கிற அளவுக்கு தான் சூடு இருக்குது கொஞ்சம் ஆறிடுச்சு ரொம்ப சூடாக இருந்து உங்களால் பிசைய முடியலின்னா நீங்கள் வந்து கரண்டியில் கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பார்த்து கையில் சூடு பட்டுற போது தண்ணி தெளிச்சு தெளிச்சு நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சிக்கணும் கொஞ்சம் டைம் எடுக்கும் இருந்தாலும் நல்லா வரும் இன்றைக்கி வந்து நான் செய்கிறது வந்து கடையில் வாங்கின அரிசி மாவு தான் நீங்கள் வந்து இந்த அரிசி மாவு வந்து வீட்லேயே செய்யலாம் ரொம்ப சிம்பிள் தான் பச்சரிசி பச்சரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் நல்லா சுத்தமாக வடிச்சிட்டு ஒரு வெள்ளை வேஷ்டியில் போட்டு ஃபேன் கடியில் கொஞ்சம் காயம் வச்சுருங்க அந்த ஈரப்பதம் லைட்டாக போகணும் அப்புறம் பாதி ஈரப்பதம் இருக்கும்போதே ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிட்டு சளிச்சு எடுத்திங்கன்னா வீட்லேயே செஞ்ச பச்சரிசி மாவு பொடி ரெடி ஆயிடும் நீங்கள் அந்த மாவை வறுத்து வச்சுட்டிங்கன்னா கூட ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணிக்கலாம் ஈரத்தோடு அப்படியே வச்சிடாதீங்க பூஞ்சா வளர்ந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா பிசைஞ்சுக்கணும் இது அப்புறம் நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு உரண்டையா வரணும் அந்தளவுக்கு பிசைஞ்சுக்கணும் பாருங்கள் இப்போ டிஃப்ரெண்ட்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன் நல்லா உரண்டையா சப்பாத்தி மாவு மாதிரி வர வரைக்கும் பிசைஞ்சிட்டு மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி விட்டுறணும் ஏன்னா இது அரிசி மாவுங்கிறதுனால சீக்கிரம் காற்று படப்பட ட்ரை ஆகிட்டே இருக்கும் அதனால் மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி நீங்கள் சமைக்கிறதுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதுவே போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா பால் மாதிரி ரவுண்டாக வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஆயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் மேலே தேய்ச்சி விட்டுருங்க அவ்வளோதான் நம்ம அவுட்டர் ஏற்கான மாவு ரெடி இப்போ வந்து எப்படி கொழுக்கட்டை வந்து அசம்பிள் பண்ணுறதுன்னு காட்டுறேன் ஃபஸ்ட்டு கையில் ஒரு சின்ன பால் அளவுக்கு எடுத்து உரண்டை பண்ணிக்கோங்க நல்லா ஒரு சின்ன பால் அளவுக்கு எடுத்து நல்லா உரண்ட பிடிச்சிட்டு இன்னொரு கையில் நல்லா உள்ளங்கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கையில் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும் நம்ம கையளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க மாவு வந்து எங் ஒன்றும் பாதிமா அங்கங்கே லேஸ் ஆயிடக்கூடாது பார்த்து பண்ணுங்க நல்லா தட்டி விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம பூரணம் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்ல பெரிய ஸ்பூன் அளவுக்கு உள்ளே வச்சுக்கோங்க பாருங்கள் ஒரு பெரிய ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து பூரணத்தை உள்ளே வச்சுக்கலாம் இந்த கடலை கடலைக்கு பதிலாக நீங்கள் வந்து எள்ளு கூட செஞ்சுக்கலாம் எள்ளில் இதே மாதிரி வெள்ளம் போட்டு ஏலக்காய் தூள் போட்டு அரைச்சிங்கன்னா எள்ளு பொடி அதாவது எள்ளு ரெண்டையோட ஃப்ளேவரில் இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் தேங்காய் சக்கரை வச்சு பண்ணுறது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு வெரைட்டி இப்போது அந்த ஓரங்களை பூரணத்தை உள்ளே வச்சதுக்கப்புறம் ஓரங்களை நல்லா ம மடிச்சு விட்டுக்கோங்க பூரணம் வெளியே வராத மாதிரி நல்லா கொஞ்சம் ஆயில் தொட்டு தொட்டு கூட மடிச்சுக்கலாம் கிட்ட மோல்டு இல்லைன்னா நீங்கள் இந்த மெத்தட் கூட ஃபாலோ பண்ணலாம் பாருங்கள் இப்போ உங்கள் கிட்ட ஃபோர்க் இருக்கும்லையா அதாவது நூடுல்ஸ் சாப்பிட்ற ஸ்பூன் இருக்கும்ல அந்த ஸ்பூன் இருந்துச்சுன்னா அதை எடுத்து ஓரங்களில் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது கூட ஒரு டிசைனாக நம்ம கடையில் சோமாசுன்னு வாங்குவோம்ல அந்த மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு நான் ஃபோர்க் இருக்குது எங்கக்கிட்ட அதை வச்சு ப்ரெஸ் பண்ணி விடுறேன் லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா போதும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறதால ரெண்டு லேயரும் ஓப்பன் ஆகாமையும் இருக்கும் இப்போ செஞ்சுட்டு இதை வந்து இட்லி தட்டில் வச்சு வேக வைக்க போகிறோம் சாரி இட்லி தட்டு இல்லை வேக வைக்கிறதுக்குனே ஒரு தட்டு கொடுத்துருப்பாங்கள அடியில் கோல் அந்த மாதிரி தட்டில் வச்சு வேக வச்சுக்கோங்க உங்கள் கிட்டே வந்து இந்த மாதிரி மோல்டு அதாவது அச்சு இருந்ததுன்னா கொழுக்கட்டை செய்கிற அச்சு இருந்ததுன்னா அதில் கூட அதே மாதிரி நல்லா மாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ரெண்டு கூன் வர மாதிரி வச்சு அதுக்கு அதுக்குள்ளே பூரணம் கூட க்ளோஸ் பண்ணி அழகாக பூ ஷேப்பில் இல்லை வேறு என்ன மோல்டோட ஷேப்போ அதுக்கேற்ற மாதிரி கூட செய்யலாம் மறக்காமல் மோல்டில் மாவு வைக்கிறதுக்கு முன்னாடி ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஒட்டிட்டு வராமல் போயிடும் பாருங்கள் அழகாக பூ மாதிரி வந்திருக்கு இது ஒரு டிசைனாக இருக்குல்ல அடுத்தது அதே மாதிரி கையில் உள்ளங்கையில் மாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு முன்னாடி சொன்ன மாதிரியே ஸ்டஃபிங் உள்ளே வச்சுட்டு சுற்றி இருக்கிற ஓரங்களை ஒ ஒரு சைடுக்கா அதாவது நடுவில் வந்து குவித்த மாதிரி எடுத்துக்கணும் இதுதான் வந்து மோதகத்தோட ஷேப் ஆக்சுவல் ஷேப்பே இது தான் நீங்கள் விநாயகர் படத்துக்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா மோதகன்னு சொல்லி இந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க ஓரத்துலேருந்து எடுத்த மாவை அப்படியே ஒரு தேங்காயோட குடிமை மாதிரி மேலே கொண்டு வந்துக்கணும் இந்த மாதிரி நல்ல கையில் வந்து ஷேப் பண்ணிக்கோங்க ஆயில் கூட தடவி பண்ணிக்கலாம் பார்க்க தான் இருக்கும் இதில் கூட நீங்கள் ஃபோர்க்கை வச்சு சைடில் வந்து ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கலாம் ஒரு ஷேப் டிசைனாக இருக்கும் இந்த மாதிரி எல்லா மீதி இருக்கிற மாவையும் உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் செஞ்சுக்கோங்க நான் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டேன் இப்போது இதை வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்க போகிறோம் இட்லி பாத்திரம் இருந்தால் அதுலேயே கூட வச்சுக்கலாம் வச்சு மூடி போட்டு ஒரு கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க நல்லா சூப்பராக சுட சுட மோதகம் இல்லைன்னா இனிப்பு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நீங்கள் உங்கள் விநாயகருக்கு படைத்து அவரோட ஆசிர்வாதத்தை வாங்கிக்கலாம் குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும் நீங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு தான் செய்யணும்னு இல்லை இதை வந்து மற்ற நாள்லேயும் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிச்ச அரிசி மாவில் ஈஸியாக தயாரிக்கக்கூடிய மோதகம் செஞ்சு காட்டியிருக்கேன் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி